ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்லாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் காடி சாப்ஸ் பார்க்க போகிறோம். மட்டன் காடி சாப்ஸ்னால் என்னென்னா மட்டன் ரிப்ஸ் இந்த மாதிரி இருக்கும், லெக் பீஸ் மாதிரி இருக்கும். இது வந்து செஸ்ட்டில் வர ரிப்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கணும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ரெட் சில்லி, இது ஒரு 25 ரெட் சில்லி இருக்குது. இது காரம் அவ்வளோ இல்லாதனால 25 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் காரம் கம்மி பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 3 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி. இஞ்சி மட்டும் கொஞ்சமாக போடணும். இப்போ தாளிக்கிற பொருள் என்னென்னா கடுகு, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம பிளேட்டில் காட்டின எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கணும், ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு அங்கங்கே எதுவும் மிஸ் ஆகாமல் நல்லா ஃபைனாக அரையும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், கோர்ஸாக இருக்குல்ல. இப்போ இதில் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, ஃபைனாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இது அப்படியே வந்து மட்டன் ரிப்ஸில் வந்து மேரினேட் பண்ணிடலாம். இப்போ இந்த மட்டன் வந்து 3/4 கிலோ எடுத்திருக்கேன், அதனால தான் இவ்வளோ குவான்டிட்டி. நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இது அப்படியே ஃபுல்லாக பிரட்டிடணும். இந்த டிஷ் வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இதோட டிஃபிகல்ட் பார்ட்டே வந்து இது ஒன்று ஒன்றா நம்ம வந்து பொரிக்கணும், அது ஒன்று தான். மற்றபடி இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எது எல்லாமே ஈஸியாக செய்கிறது தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எது எந்த இதுக்கு வேணால் ஷை டிஷ்ஷாக வச்சு நம்ம சாப்பிட்லாம், இல்லை ஜஸ்ட்டு வந்து இதை ஒரு ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். இது அவ்வளோதான், ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. இப்போ குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆயில், இதில் ஆயில் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா மட்டன் ரிப்ஸ்லேருந்து ஃபேட் ரிலீஸ் ஆகும், அதுவே ஆயில் மாதிரி வந்துடும். அதனால் கம்மியாக ஊற்றினாலே போதும். இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன், ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு வெடிக்கட்டும். இதில் இந்த பட்டை கிராம்பு அந்த பொடி, ஒரு கொத்து கருவேப்பிலை. அப்போ நம்ம மேரினேட் பண்ண ரிப்ஸ் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மட்டன் கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் பண்ணுவோம், அது வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ தண்ணி விட்டுருக்கான்னு செக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா விட்டுருக்கான். இப்போ இதோட வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் மட்டும் ஊற்றுவோம், ஏன்னா அதுக்கு மேலே இதில் தண்ணி நிறையா தேவைப்படாது. மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அளவு இங்கே செக் பண்ணுங்கள், இந்த அளவு லிக்விடாக இருந்தால் போதும், வெந்துடும் கறி. இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 விசில்ஸ் விட்டுருவோம். இப்போ 10 விசில் வந்துடுச்சு, கறி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், அமேசிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் கறி எப்படி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி பண்ணாலே பாருங்கள் பிஞ்சிருது பார்த்தீங்களா. இப்போ வந்து இது ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், நம்ம மெதுவாக எடுக்கணும். நெக்ஸ்ட் எப்படி பண்ணுறது பார்ப்போமா. இப்போ ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன், அதில் வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அதை மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ரிஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். இப்போ ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். வந்து ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம குக் பண்ண ரிப்ஸை ஒன்று ஒன்றா இதில் ஃப்ரை பண்ணுவோம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இது தெரிக்கும். இப்போ
பாருங்க நல்லா தெரிச்சு பார்த்தீங்களா, இது எல்லாமே ஃபேட்டு. இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், ரோஸ்ட்னா ரொம்ப கிறிஸ்பியாக வேணாம், ஓரளவுக்கு ஃப்ரை ஆனோடனே நம்ம எடுத்துக்கணும். இதை ஒரு நார்மல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுவோம், இல்லாட்டி கருகிடும். இப்போ வந்து நம்ம கரட்டி போடுவோம். இது பார்த்தீங்களா எப்படி ரோஸ்ட் ஆயிருக்குன்னு, இந்த மாதிரி தான் ஓனாக ஃப்ரை பண்ணணும். எப்படி ஃப்ரை ஆகிட்டு பாருங்க, பார்க்கவே டெலிஷியஸாக இருக்கு பாருங்க. சூப்பராக டெலிஷியஸாக ஒரு மட்டன் காடி சாப் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இது சிக்கன் மாதிரியே பாருங்க, லாலிபப் மாதிரிக்கு கிட்ஸ் கூட ரொம்ப பிடிக்கும். சூப்பரான மட்டன் காடி சாப் ஸ்டெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ டெண்டராக இருக்குது பாருங்கள், கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண சொல்லுவோம். இந்த டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, பார்க்கவே சூப்பராக இருக்குது, ஜூஸியாக இருக்குது, ஒரு சிக்கன் லாலிபப்புமா இருக்குது. மசாலா உப்புலாம் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கெலாம் சர்வ் பண்ணி ஹாப்பியாக என்ஜாயெல்லாம் இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.